ஹாய் ஹலோ வெல்கம் டு அறிவலை பாட்காஸ்ட். ஃபேசினேட்டிங்கான பல தகவல்கள் அழகு தமிழோடு கொஞ்சம் ஆங்கில ஆளுமையும் கலந்து கற்க கேட்க. ஹியர் வி கோ வித் 360 டிகிரி ஆஃப் ஃபேன்டபுலஸ் லேர்னிங் வித் அறிவலை பாட்காஸ்ட், brought to you by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெடிபட்டி, நாமக்கல். பாரதி அறிவலையிலிருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழகின ஒரு வார்த்தை சுற்றுச்சூழல். இந்த ஒரு வார்த்தையில ஓராயிரம் பொக்கிஷங்கள் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கு. ஆனா இயற்கைக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? உலக அளவுல எல்லா மீடியாஸ்லயும் பரபரப்பா பேசப்படுற விஷயம் குளோபல் வார்மிங். ஏன்னா ஜெர்மனியில கடந்த 100 ஆண்டு இல்லாத அளவுக்கு பலத்த மழை. இதுக்கும் ஜெர்மனி கவர்மெண்ட் 2008லயே ஃபிளட் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ராப்பரா பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதையும் மீறி இப்போ ஏற்பட்ட வெள்ளத்துல நிறைய நகரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சில பத்திரிகைகள்ல ரெயின் ஆஃப் டிகேட் அண்ட் ரெயின் ஆஃப் சென்ச்சுரினு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு நிகழ்வு, ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் கண்ட்ரி கனடாவில் ஹீட் வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதுவும் 50 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் ஹையா இருக்கு. 50 டிகிரி செல்சியஸ்ங்கிறது நம்மளால வாழவே முடியாத ஒரு வெப்பநிலை. இந்த விளைவுனால சில இடங்கள் வெப்பம் தாங்க முடியாம எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. இது ஒரு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. நம்ம எல்லாரும் ரீசெண்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம், சென்னை, மும்பை, நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் பேங்காக், இந்த சிட்டிக்கெல்லாம் காமனாக இருக்க ஒரு விஷயம் இன்னும் 30-40 வருஷத்துல கடலுக்குள்ள மூழ்க போகுதுன்னு விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. காரணம், உலக அளவில் ஏற்படுற கடல் நீர்மட்டம் உயர்வு, கார்பன் டை ஆக்சைடு எமினேஷன் அண்ட் எராக்டிக் கிளைமேட். அண்ட் 2014ல எடுத்த சர்வேல குளோபல் வார்மிங் அதிகரிக்க காரணமாக இருந்த சில நாடுகளான சீனா, அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா அண்ட் ஜப்பான், இந்த நாடுகளிடையே ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. ஒவ்வொரு நாடும் குளோபல் வார்மிங் கண்ட்ரோல் பண்ண ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. ஆனா என்ன ஆச்சு? தொழிற்சாலைகள் அதிகமானதை தவிர குளோபல் வார்மிங்கை குறைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஸோ இதனாலதான் 1942 ஐநா சபையால் தொடங்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நாள் June 5 உலக சுற்றுச்சூழல் தினமா கொண்டாடுறோம். ஆனா இன்னைக்கு மாசு கட்டுப்பாடை விட மாசு கட்டுப்பாடு தான் அதிகமாச்சு. எங்க பார்த்தாலும் ரோட் சைட்ல பார்க்கிங் ஏரியாலன்னு நம்ம தெரிஞ்சே யூஸ் பண்ற மாஸ்க கழட்டி தூக்கி வீசுறோம். இதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படுறதுன்னு நம்ம யோசிக்கிறதே இல்ல. ஓகே, தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதற்கான நடவடிக்கை என்னன்னு பார்ப்போமே. நெகிழி கட்டுப்பாடு தடுக்க நிறைய வழிகள் வந்திருக்கு. ரீசெண்டா கோயம்புத்தூர்ல கிரீன் ஏரியா ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மூலமா இவேஸ்ட், அதாவது தேவைப்படாம தூக்கி போடுற மின்னணு கருவிகளை ரீசைக்கிளிங் பண்ற ஒரு மிஷின். சோ இந்த பயன்பாட்டை எல்லா கிராமங்களிலும் கொண்டு வரலாம். அதே போல செயற்கை ரசாயனம் மற்றும் களைக்கொல்லிகளை விவசாயிகள் பயன்படுத்துறதால மண்ணோட இயற்கை தன்மையே அழிஞ்சு போகுது. அதற்கு மாற்றாக ஒவ்வொரு வீடுகளிலையும் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுக்கலாம். அந்த மக்கும் குப்பைகளை கொண்டு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கிராம விவசாயிகளுக்கு பயன்பெறும்படி வழி செய்யலாமே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கப் பயன்பாட்டை குறைக்க நிறைய வழிகள் இருக்கு. தேங்காய் ஓடுகளால் செய்யப்பட்ட குடுவைகள், மண் குடுவைகள், இந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு முக்கியத்துவத்தை தரலாமே. 40-50 வருஷமா வளர்ந்த புளிய மரங்களையும் ஆலமரங்களையும் வெட்டி 4 வழிச்சாலை, 6 வழிச்சாலைன்னு போடுறோம். அதுக்கெல்லாம் பதிலா மலை தரும் மரங்கள், நிழல் தரும் மரங்களை விட கனித்தரும் மரங்களை நடலாமே. அதே போல எல்லா பள்ளிகள்லையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அழிந்து வரும் மூலிகை செடிகளை பாதுகாக்க மாணவர்களை ஊக்கப்படுத்துவோமே. சவுத் ஆப்பிரிக்கால நகரங்களை அழிச்சு காடுகளை உருவாக்குறாங்க. இஸ்ரேல பாலைவனத்துல பயிர் பண்றாங்க. மத்த நாடுகளை பத்தி பெருமையா பேசுற அதே தருணத்துல நம்ம தமிழ்நாட்டையே அசிர வைக்கும் பசுமை புரட்சி ராஜரத்தினம் அவர்களை பத்தி சொல்லியே ஆகணும். இலைகளை பறித்து நட்டால் அது வேர்விட்டு செடியாகும் என்பதை அவரது கண்டுபிடிப்பு மூலம் நிரூபித்து தாவர அறிவியல் உலகுக்கே ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளார். இவரால தமிழகத்துல மட்டும் சுமார் 90 கிராமங்களை சேர்ந்த 5000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. இவரை தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள், சமூக தொண்டு நிறுவனங்கள் போன்ற பசுமை புரட்சியை எடுத்து எல்லா இடத்திற்கும் கொண்டு சேர்க்கலாம். உலகத்துக்கே ஒரு தாய் மடியான இந்த பூமியை மெத்தையில படுக்க வைக்காம குப்பையில தூக்கி போட்டிருக்கோம். சுற்றுச்சூழலை காப்போம். சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் நம் நாளைய சந்ததிக்கு கொடுக்க போகும் பொக்கிஷம் என உணர்ந்து செயல்படுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மாணவி பவிக்ஸா, பாரதி அகாடமி. நன்றி, வணக்கம்.